ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை புதன்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற முதல் வளர்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமியில நீங்க பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக சில விஷயங்களை செய்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் ஏற்படுவது உறுதி. இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது, 5 ரூபாய் நாணயத்தை கொண்டு ஒரு பரிகாரம் பண்ண போறோம், இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வைகாசி மாதம் அப்படின்னாலே ஒரு மங்களகரமான மாதம். வைகாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும், கண் திருஷ்டி, துஷ்ட சக்திகள், செய்வினை, இது எல்லாமே நீங்கும். வைகாசி மாதம் பைரவருக்கு உரிய ஒரு உன்னதமான ஒரு மாதங்கள்ல நம்ம முக்கியமான நாளாக அஷ்டமி நாளை சொல்லுவோம். அதாவது மாதத்தில் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி 2 நாட்கள் வரும். தேய்பிறை அஷ்டமியில் நம்முடைய துன்பங்கள், கடன் தொல்லைகள், கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து காணாமல் போகணும். வளர்பிறை அஷ்டமியில் எண்ணமெல்லாம் இன்பம் சந்தோஷம் அனைத்தும் நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது அது நமக்கு எல்லா விதமான பலன்களையும் பெற்றுத்தரும். பைரவர் காக்கும் கடவுள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. சிவபெருமானின் அவதாரங்களில் ஒரு அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் பைரவ பெருமான். அதே மாதிரி அதிகம் பேரால் வழிபாடு செய்யபவரும் இந்த சிவனின் அம்சமான ஸ்ரீ பைரவர். பைரவரை வழிபாடு செய்வதற்குன்னு நிறைய தினங்கள் இருக்கு. அந்த வகையில தான் நாளைக்கு புதன்கிழமையோடு வருகின்ற வளர்பிறை அஷ்டமி, அதாவது 15/5/2024 ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு நாள். மங்களகரமான காரியங்கள் எல்லாமே நீங்கள் வைகாசி மாதத்தில் செய்வீங்க. அதே மாதிரி தான் நாளைக்கும் நீங்கள் முக்கியமாக பைரவர் வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வைகாசி வளர்பிறை அஷ்டமி தினத்தில் ஸ்ரீ கால பைரவர் அனைவரும் வழிபாடு செய்தீங்கன்னா சனி கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கும், நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்தில் தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு பூஜைகள் நடைபெறும், விளக்கு ஏத்தனால் விசேஷம். ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமி நாட்களில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். நாளைக்கு காலையிலிருந்து இரவு முழுவதுமே இந்த அஷ்டமி திதி இருக்குது, அதனால் நீங்கள் நேரம்லாம் பார்க்காதீங்க, எந்த நேரத்தில் வேணாலும் விளக்கு ஏற்றலாம். அதே மாதிரி நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நமக்கு மனசில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். மாலை நேரத்தில் நீங்கள் முக்கியமாக கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. அதே மாதிரி பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை சாத்துவாங்க, செவ்வாழைப்பழ நைவேத்தியமாக வைப்பாங்க, நல்லெண்ண தீபம் ஏற்றலாம். முக்கியமாக பைரவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க. இந்த வைகாசி வளர்பிறை அஷ்டமியில் பைரவ பெருமானை வணங்குபவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருக்காது, கண் திருஷ்டியும் இருக்காது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை பண்ணுங்கள். 2 நெய்தீபத்தை நீங்கள் கோவிலில் ஏற்றணும். இப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் பொருளாதார கஷ்டநிலை படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த பொருளாதார கஷ்டம் அப்படின்றதே இருக்காது, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும், உங்கள் வீட்டில் ஏதாவது அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள், துஷ்ட சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அங்கு ஓங்கி இருக்கு, இது எல்லாமே போகணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு ஏற்படணும்னா கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நினைத்து வீட்டில் ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். நீங்கள் ஏற்றுகின்ற தினமும் ஏற்றுகின்ற நித்திய விளக்கில், அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு, எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஏற்றுங்கள். இதற்கப்புறமா ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நீங்கள் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அதில் 5 ரூபாய் நாணயத்தை அந்த தீபத்துக்குள்ளே போடுங்க.
இந்த தீபம் ஏற்றும் பொழுது ஒரு தாம்பல தட்டை வச்சுக்கிட்டு அந்த தட்டிற்கு மேலே இந்த ஒரு வழிமுறையை பண்ணுங்க. தனியாக அகல் விளக்கெல்லாம் இல்லைம்மா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தினமும் ஏற்றுவீங்கள்ல விளக்கு, அந்த விளக்கிலேயே 5 ரூபாய் நாணயத்தை போட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அப்படி ஏற்றும் பொழுது ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக, ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக, ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவர் அப்படின்றவர் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குபவர். நாளைக்கு அவரை நினைத்து இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில பிரார்த்தனை வைக்கும் பொழுது கண்டிப்பாக செல்வ வளம் நமக்கு பெருக ஆரம்பிக்கும். நிறைய கோவில்களில் உங்களுக்கு காலபைரவர் இருப்பார், சிவன் கோவிலில் காலபைரவர் இருப்பார். ஆனால் சொர்ணாகிருஷ்ண பைரவர் அப்படின்றவர் ஒரு சில இடத்துல தான் இருப்பார், ஒரு சில கோவில்களில் தான் இருப்பார். அதனால் சொர்ணாகிருஷ்ண பைரவர் இல்லாத கோவிலுக்கு நீங்கள் போகலைன்னா கூட பரவாயில்ல. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவரை நினைத்து பொருளாதார தடை நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பைரவரை வழிபாடு மாதம் மாதம் செய்யுங்க. தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இந்த நாட்களில் பைரவர் வழிபாடு தவறாமல் பண்ணணும். கோவிலில் 2 நெய்தீபம் ஏற்றுங்க. வீட்டில் இப்படி நீங்கள் தீபம் ஏற்றி விட்டு ஒரு 5 நிமிடம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. வளர்பிறை அஷ்டமியில் என்னவெல்லாம் வேணுமோ அதை கேட்டு பிரார்த்தனை வைங்க. சிவபெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் இந்த வேண்டுதல் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா தீபதூப ஆரத்திகள் எல்லாமே காமித்து முடித்து விட்டு இந்த விளக்கு தானாகவே எரிந்து அதுவாகவே குளிரணும். இந்த நெய், நல்லெண்ணெயோ நெய்யோ எது ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் அது முழுவதுமாக எரிந்து குளிர்ந்த பிறகு அந்த 5 ரூபாய் நாணயம் விளக்கில் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இந்த நாணயத்தை நல்லா தொடச்சிட்டு பணம் வைக்கிற இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவது, பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவருடைய வீட்டிலையும் தங்கமும் செல்வமும் நிரம்பி வழியும், நல்ல ஆரோக்கியமும் இருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.